கத்தாரில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 267 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 111,805 நபர்கள் ஆகும். கத்தாரின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 20.13 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 50.38 புள்ளிகள். கத்தாரில் வீக வரம்பில் மாற்றம் குறைத்து செய்தி தவறானவை, போக்குவரத்து துறை விளக்கம். கத்தாரில் வீக வரம்பில் மாற்றம் குறித்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்தி தவறானவை என்று பொது போக்குவரத்து துறை தெளிவுபடுத்தியிருக்கின்றது. சில சாலைகள் மற்றும் சுரங்கங்களில் வீகத்தை மாற்றுவது குறித்து பரப்பப்படும் செய்திகள் தவறானவை. லெபனான் வெடிப்புச் சம்பவம், கத்தார் அமீர் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க முன்வந்துள்ளார். கத்தார் ஈத் விடுமுறை நாட்களில் தினமும் 127 டன் கழிவுகள் அகற்றம். கத்தார் நகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் பொது தூய்மைத்துறை ஒத்துழைப்புடன் விடுமுறை நாட்களில் நாட்டின் வடக்கு கடற்கரைகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு சுமார் 124 டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளது. லெபனான் வெடி விபத்து, கத்தார் அவசர மருத்துவ உதவிகள் அனுப்பி வைத்தது. லெபனான் பெய்ரூட்டில் உள்ள துறைமுகத்தில் பயங்கர வெடிப்புச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு அமெரி விமானப்படையின் முதல் விமானம் லெபனான் நாட்டில் தரை இறங்கியிருக்கின்றது. லெபனான் நாட்டுக்கு தொடர்ச்சியாக மேலும் 3 விமானங்கள் மருத்துவ உதவிகளை ஏற்றிக்கொண்டு புறப்படும். மருத்துவ உதவியில் 500 படுக்கைகள் கொண்ட 2 களம் மருத்துவமனைகள் உள்ளதாக ஒவ்வொன்றிலும் சுவாச கருவிகள் மற்றும் தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் வெடி விபத்தில் இதுவரை 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்ததாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. CDF கத்தார் ஏற்பாட்டில் அக்கறை பெற்று கம்யூனிட்டி கத்தார் மற்றும் புத்தளம் அசோசியேஷன் கத்தார் மற்றும் கல் ஃபெடரேஷன் ஆஃப் கல்முனை மற்றும் வெல்ஃபேர் அசோசியேஷன் கத்தார் அமைப்புகளுடன் இணைந்து இலங்கை தூதரகத்தின் ஒத்துழைப்புடன் கத்தார் வாழ் மக்களின் நலனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இரத்த தான நிகழ்வில் உங்கள் அனைவரையும் பங்கு பெற்ற அன்புடன் அழைக்கின்றார்கள். August 7th, 2020 நாளை வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை ஸ்டாஃபோர்ட் சிறிலங்கன் இஸ்கோல். ரத்தம் வழங்குவோம், உயிர் காப்போம். மேலதிக விவரங்களுக்கு 6660-1040 என்னும் ஒரு தொலைபேசி இலக்கம், 7055-99-29. இதில் பதிவுகளை மேற்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள், முன்பதிவுகளை மேற்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். அந்த லிங்கை உங்களுக்கு தருகின்றோம். தகவல் CDF கத்தார். வந்தே பாரத் திட்டத்தின் அடிப்படையில் கத்தாரில் இருந்து 7ஆம் தேதி தொடக்கம் 13ஆம் தேதி வரை குறிப்பாக 10-12 விமானங்கள் மேலதிகமாக இயக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக 7ஆம் தேதி தோஹாவிலிருந்து 2 விமானங்கள் வந்தே பாரத் திட்டத்தின் அடிப்படையில் பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றது. 8ஆம் தேதி சென்னைக்கு ஒரு விமானம் இருக்கின்றது. வந்தே பாரத் திட்டத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் கத்தாரிலிருந்து பெங்களூருக்கு 139 பயணிகள் தமது பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். கத்தாரிலிருந்து இன்னமொரு விமானம் கண்ணூருக்கு 169 பயணிகளுடன் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதில் 5 குழந்தைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி, மீண்டும் இன்னும் கத்தார் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் கத்தார் தமிழ் ஃபேஸ்புக் லைக் பேஜ். அவர்களுக்கும் நன்றிகள்.